ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக நான் வீடியோ போடல, எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்ச மாதிரி மீட் பண்ணுறேன். நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க, வீடியோ ஏன் போடல, வீடியோ ஏன் போடல அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனல் நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்னோடய பர்சனல் ரீசன் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்ததுனால என்னால் கண்டினியூஸ்னாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் எந்தளவுக்கு பாசிபிளோ அவ்வளோ தூரம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேர் சிதம்பரம் பீப்புளாக இருப்பீங்க. எல்லாருக்கும் முடியே தெரியும், ஆப்வியஸாக நானும் சிதம்பரம் தான் சொல்லி நம்ம ஊரில் நம்ம பிளட் டொனேஷனுக்கு பிளட் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோவில் நீங்கள் யாரெல்லாம் பிளட் டொனேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ, இல்லை உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிளட்டு தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்கள் சரௌண்டிங் யாருக்கு பிளட் தேவைனாலும் என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிளட்டு தேவைனாலும், நீங்கள் பிளட் டொனேட் பண்ணுறதுனாலும் அந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டுவிடுங்க, நான் அப்புறம் உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறேன், சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மஸ்மிலன். ஸோ இதோட நன்மைகள் என்ன, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சம்மர் டேஸில் எல்லாருக்குமே ரொம்ப 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 சீசன் ஃப்ரூட், இதெல்லாமே கூட நமக்கு வெள்ளரிக்காய், மாம்பழம், மலைக்கு அந்த மாதிரியே இந்த கிர்னி பழம், மஸ்மிலன்னு சொல்லக்கூடிய இந்த கிர்னி பழம் கூட சீசன் ஃப்ரூட் தான். நம்ம எல்லாருமே இந்த சீசன் ஃப்ரூட்ஸை எப்போவுமே அந்தந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதை நம்ம சஃபிஷியண்ட்டாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லதும் கூட. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி இந்த மஸ்மிலன் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் இதை யார் யாரெல்லாம் சாப்பிட்லாம், யாராக சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஸ்மிலன் ஜூஸை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, நீர்ச்சத்து இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் என்ன ஒரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டினா, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் கூட இந்த மஸ்மிலன் ஃப்ரூட்டை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி மேங்கோலாம் வந்து சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிக, சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் ரொம்பவே சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. பட் இந்த மஸ்மிலனில் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு, அப்புறம் உடம்பு ஃபிட்னஸ்க்காக இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கும், பெரிய அளவில் வெயிட்லாம் கலோரிஸ்லாம் கிடையாது, வெயிட்லாம் ரெடியூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் கூட ரொம்ப குண்டாக தான் இருக்கேன். ஸோ இந்த படத்தை நான் கூட ரெகுலராக சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அந்த மாதிரி யாரெல்லாம் ரொம்ப குண்டாக ஃபீல் பண்ணுறோமோ, இல்லை உடம்பு ஃபிட்னஸ்க்கு அவ்வளோ நன்மைகள் இந்த படத்தில் இருந்தாலுமே கூட, எதுவாக இருந்தாலுமே யாரும் இது இவங்களாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பழத்தை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அவங்க இதை ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ வாங்க நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் ஜூஸ் எப்படி போடலாம், இந்த மஸ்மிலன் ஜூஸ் ஜூஸ் எப்படி போடலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த மஸ்மிலன் ஜூஸ்க்கு என்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இது மாதிரி ஒரு மஸ்மிலனை உள்ளே உள்ள விதையை நீக்கிட்டு மஸ்மிலன் வச்சுருக்கேன், நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். ஸோ நமக்கு ஒயிட் சுகர் நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றதுனால நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி, அவ்வளோதான். வாங்க ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சின்னதாக ஒரு ஸ்கூப் வச்சு லைக் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுகர் கொஞ்சம் கூட தேவைப்படுச்சா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி, இல்லை கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக ஆட் பண்ணிங்கன்னா ஜூஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிளெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அவ்வளோ தூரம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு சும்மா ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நான் இதில் இப்போ ஐஸ் க்யூப் ஆட் பண்ணல, உங்களுக்கு சில்லுன்னு வேணால் நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எனக்கு தேவையில்லைன்றதால ஐஸ் க்யூப் ஆட் பண்ண அப்படியே பண்ணுறேன். இப்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி இன்னொரு நல்ல இன்க்ரீடியண்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஷண்முகம். டாடா.